இப்போ நம்ம வயலினில் ஏதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக வாசிக்கக்கூடிய சில மேஜர் ஸ்கேல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ முதலாவதாக நம்ம ஜி மேஜர் ஸ்கேல் பற்றி பார்க்கலாம். ஸோ நாலாவது ஸ்ட்ரிங்கில் நமக்கு ஜி இருக்கு, ஓப்பன் ஸ்ட்ரிங். ஸோ ஜி மேஜர் ஸ்கேலில் அடுத்த நோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ, ஜி ஷார்ப் ஏ. அதுக்கப்புறமா அடுத்த நோட் வந்து பி, அடுத்த நோட் சி, அடுத்த நோட் வந்து டி, அதுக்கப்புறமா இ, டி ஷார்ப் இ, அதுக்கப்புறமா வந்து எஃப் ஷார்ப். ஸோ எஃப் எஃப் ஷார்ப் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஜி. ஸோ ஜி ஏ டி ஸோ இப்படியாக நம்ம ஜி மேஜர் ஸ்கேல் வாசிக்க முடியும். ஸோ டி இருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஓப்பன் ஸ்ட்ரிங்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அதே ஃபிங்கர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு டி மேஜர் ஸ்கேல் கிடைக்கும். ஸோ டி மேஜர் ஸ்கேலில் இருக்க நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டி, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப், டி. அதே மாதிரி இ மேஜர் ஸ்கேல்லையும் அதே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சாரி செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஏ, ஏ மேஜர் ஸ்கேலுக்கு நம்ம ஏல அதே ஏ ஸ்ட்ரிங்கில் இருந்து அதே ஃபிங்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ மேஜர் ஸ்கேல் நமக்கு கிடைக்கும். ஏ, பி, சி ஷார்ப், டி, இ, எஃப் ஷார்ப், டி ஷார்ப், ஏ. ஓகே. ஸோ இந்த ஸ்கேல்ஸ் நம்ம சி மேஜர் ஸ்கேலுக்கு ஆல்டர்னேட்டிவாக மற்ற எல்லா எக்ஸசைஸஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஸ்கேல் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம அதையும் கூட எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஸ்கேல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல் நம்ம வந்து மெட்ரோனோமில் 60 பீட்ஸ் பர் மினிட்டில் பண்ணலாம். ஒரு அந்த டைம் செட் ஆகணும்னா குறைச்சிக்கலாம் இல்லை கூட்டிக்கலாம் பேரலெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து டெம்போ 4x4 ரிதம் பேட்டர்னில் வந்து நம்ம ப்ராக்டிஸ்